அதாவது கட்டுமானத்துறையில் நல்ல ஒரு சிறந்த ஒரு வல்லுநர் வச்சு தான் நம்ம வீடு கட்டுறோம். அந்த மாதிரி கூடு கட்டுறதுல இந்த பறவை வந்து ஒரு சிறந்த வல்லுநர் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், கண்டுபிடிச்சிங்களா? ஆண் தூக்குணாங்குருவி தலைப்பகுதியிலையும் மார்பு பகுதியிலையும் நல்லா மஞ்சள் நிறத்தில், கோல்டன் நிலம்னு சொல்லுவாங்க, அந்த நிறத்தில் காணப்படும். பெண் குருவியானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்குணாங்குருவி எப்படி அதோடைய கூட அமைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய தாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதியில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, பெண் குருவி வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக மின்மினி பூச்சிகளை பிடிச்சி வந்து தூக்குணம் ஆண் தூக்குணம் குருவி வந்து ஒட்ட வைக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அழகான உயிரினங்கள்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பறவைகள் ரொம்பவே அழகானவை. எனக்கு பறவைகள்லாமே ரொம்ப பிடிக்கும். கடந்த சில வருடங்களாக நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு பறவைகள்லாம் பார்த்து அதோடைய நடவடிக்கைலாம் வந்து கண்காணிச்சிட்டு வரேன். அதை வந்து காணொலியாக பதிவு பண்ணிட்டு வரேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான பறவை, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆகச்சிறந்த பொறியாளன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கட்டுமானத்துறையில் நல்ல ஒரு சிறந்த ஒரு வல்லுநர் வச்சு தான் நம்ம வீடு கட்டுறோம். அந்த மாதிரி கூடு கட்டுறதுல இந்த பறவை வந்து ஒரு சிறந்த வல்லுநர் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், கண்டுபிடிச்சிங்களா? தூக்குணாங்குருவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பறவையை பற்றி நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காணொலிகளோட சில சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க பார்க்கலாம். இந்த தூக்குணாங்குருவிக்கு பார்த்தீங்கன்னா வான்குருவி, மஞ்சள் குருவி, பொன்குருவி இப்படிலாம் வந்து பெயர்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் தூக்குணாங்குருவியை பயா வீவர் அல்லது வீவர் பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நெசவாளி எப்படி வந்து ஒவ்வொரு நூலாக வந்து கோர்த்து நெய்து ஒரு ஆடையை தயார் பண்ணுறனோ அந்த மாதிரி சின்ன சின்ன நார்களையும் அந்த இலைகளையும் வச்சு அந்த பறவையானது ஒரு அழகான கூட்டை தயார் பண்ணுறதுனால இதுக்கு வந்து வீவர் பேர்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நாம் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் குருவி அப்படிங்கிற சொல்லையும் ஆண்குருவி, பெண்குருவி இது போன்ற சொற்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இலக்கண மரபுப்படி நம்ம எப்படி சொல்லணும்னா ஆண்குருவியை வந்து நம்ம வந்து சேவல் அப்படின்னும், பெண்குருவி வந்து பெட்டைன்னு சொல்லணும். அதே போல் இந்த குருவிங்கிற வார்த்தைக்கு பதிலாக குருவி அப்படிங்கிற அந்த அளபடை சொல்ல தான் வந்து இலக்கிய பாடல்களில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தூக்குணாங்குருவியை பற்றி பார்க்கும்போது எந்தெந்த பாடல்களில் வருது சங்க பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூற்றில் 225வது பாடலில் ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிற புலவர் சோழன் நலங்கிள்ளி பற்றி பாடும்போது இந்த தூக்குணாங்குருவி கூடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டை வந்து ஒரு வளம்புரி சங்குக்கு இணையாக வந்து சொல்லி தன்னுடைய பாட்டை வந்து எழுதுகிறார். இன்னிசை பறையோடு வென்றி நுவல தூக்கணங்குருவி தூங்கு கூடைப்ப ஒரு சிறை கொளிய பிரிவாய் வளம்புரி அப்படிங்கிறது அந்த பாடல். இதே போல் இன்னொரு சங்க இலக்கியமான குறுந்தொகையில் 374வது பாடலில் முடங்கல் இறைய தூக்கணங்குருவி நீடிரும் பெண்ணை தொகுத்த கூடினும் மயங்கிய மையலூரே அப்படின்னு சொல்லிட்டு உயரமான பனைமரம் மற்றும் கருவேல மரம் முதலான மரங்களை வந்து இந்த தூக்கணங்குருவி வந்து கூட அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. தூக்குணாங்குருவிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காணப்படக்கூடிய சிட்டுக்குருவி இருக்கு இல்லைங்களா, ஹவுஸ் பேரோன்னு சொல்லுவோம். இந்த சிட்டுக்குருவிகளுடைய சைஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் தூக்குணாங்குருவி தலைப்பகுதியிலையும் மார்பு பகுதியிலையும் நல்லா மஞ்சள் நிறத்தில், கோல்டன் நிலம்னு சொல்லுவாங்க, அந்த நிறத்தில் காணப்படும். பெண்குருவியானது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மஞ்சள் நிறம் வராது. நம்ம வீட்டில் காணப்படக்கூடிய அந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்கும். இந்த தூக்குணாங்குருவிகள் வந்து பார்த்திங்கன்னா காலனி முறை வாழ்க்கை, அதாவது ஒரு மிகப்பெரிய குழுவாக நூற்றுக்கணக்கில் தான் வந்து ஒரு இடத்துல வசிக்கும்.
இந்த தூக்குணாங்குருவியானது எந்தெந்த இடங்களில் கூட அமைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயரமான தென்னை மரம் மற்றும் பனை மரங்கள் இதில் கூட அமைக்குது. கிராம பகுதியில் இந்த மாதிரி நம்ம கிணறுகள் பார்க்க முடியும். இந்த கிணறு அது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும். சில கிணறுகளில் அந்த மரங்களில் கூட அமைச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முள் மரங்கள், கருவேல முள் மரத்துலேயும் சீமை கருவேல முள் மரத்துலேயும் வந்து கூட அமைக்குது. சில இடங்களில் கரும்பு தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரும்பு தோட்டத்துக்கு மேலே போகக்கூடிய அந்த மின் கம்பிகளையும் கூட வந்து கூட அமைச்சிருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நீர்ப்பரப்புக்கு மேலே வந்து கூட அமைக்கிறதுனாலையும், அதே மாதிரி உயரமான தென்னை மரம் பனை மரத்தில் கூட அமைக்கிறதுனாலையும், முள் மரங்களில் இருக்கக்கூடிய முள்ளுனாலையும், அதே மாதிரி இந்த மின் ஒயரில் மின் கம்பத்தில் கூட அமைக்கிறதுனாலையும் இந்த பறவைகளை வந்து தாக்கக்கூடிய சில பிற உயிரினங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து வந்து இந்த பறவைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதனால தான் இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த தூக்குணாங்குருவி கூட அமைக்குது. சரி, இந்த தூக்குணாங்குருவி எப்படி அதோடைய கூட அமைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை தாவரமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நெல், சோளம், கம்பு, இன்னும் சில வயல்வரப்பில் இருக்கக்கூடிய அந்த புல் வகைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த புல் வகைகளை தேர்ந்தெடுத்து அந்த தாவரத்துடைய அந்த தாள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் இருந்தால் வந்து தயார் பண்ணுது. எப்படின்னு உங்களுக்கு விளக்குற பாருங்கள். இந்த புல்லோட தாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நரம்புகள் வந்து உங்களுக்கு நீல வாக்கில் அமைஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு போட்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நீல வாக்கில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நார் மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூக்குணாங்குருவியானது இந்த மாதிரி புல் வகையில் போயிட்டு தன்னோடய அழகுனால் அந்த புல்லை வந்து கிழித்து இந்த மாதிரி நார் மாதிரி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து கூடு கட்டுது. தூக்குணாங்குருவிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து அந்த சமயத்துக்கு மட்டும்தான் வந்து கூடு கட்டும். திரும்ப வந்து அந்த குழுவே வந்து பார்த்திங்கன்னா வேறொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிடும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூடானது அந்த இடத்துல தான் இருக்கும். அது வந்து கைவிடப்பட்ட கூடுன்னு சொல்லலாம், அபாண்டன் நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பனை மரத்துக்கு அடியிலையோ அல்லது வந்து அந்த வேலை மரங்களுக்கு அடியிலையோ வந்து கீழே கிடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட ஒரு கூடு தான் இது. ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்ச அந்த தூக்குணாங்குருவியோட கூடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேல் பக்கம் வந்து குறுகி இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அகலமாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்குணாங்குருவியானது அமர்வதற்காக உள்ளே வந்து இரவு நேரத்துலையும் மற்ற நேரங்களையும் ஓய்வெடுப்பதற்கான அந்த அறை இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழல் போன்ற ஒரு பைப் மாதிரி ஷேப்பில் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த நார்பகுதி வரும். இதுலேயே தான் வந்து தூக்குணாங்குருவியானது உள்ளே நுழைஞ்சு போயிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கும். ஸோ முட்டை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான். எவ்வளோ ஒரு நேர்த்தியாக பின்னிருக்கு பாருங்கள். இதை விட இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேர்த்தி நல்லாவே தெரியும் பாருங்க, எவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு ஒன்றுக்குள்ள ஒன்றா பின்னி நார் நிறையா சுற்றி சுற்றி பாருங்கள் அப்படி கட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கட்ட ஆரம்பித்த ஸ்டேஜில் கைவிட்டுருச்சு கொஞ்ச நாள்லேயும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தூக்குணாங்குருவியானது நிறைய கூடுகளை கட்டுறதுக்கான அட்டம்ப்ட் மேற்கொள்ளும், முயற்சி மேற்கொள்ளும். அதில் எந்த கூடானது அந்த பெண் குருவிக்கு வந்து திருப்தி அடைகிறதோ அந்த கூட்டில்தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்து கட்ட ஆரம்பித்து ஃபினிஷ் பண்ணும். மற்ற கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கைவிட்டுரும். அதனால் நீங்கள் அந்த தூக்குணாங்குருவி கூட அமைந்துள்ள இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய சில கூடுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட கூடு தான். இந்த கூட்டோட வால் பகுதியும் இந்த குடுவை போன்ற இந்த பகுதியும் கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு. இந்த குடுவை போன்ற பகுதி மூலமாக நம்ம அந்த தூக்குணாங்குருவியோட அறையானது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த வால் பகுதியிலேருந்து பாருங்கள் இந்த கீழ்ப்பகுதியிலேருந்து இப்படி பறந்து வந்து பறவையானது மேலே இந்த குழிவான இடத்துல போய் வந்து உட்காந்துக்கும். இந்த பறவைகள் வந்து ஓய்வு எடுக்கிறதும் முட்டையிடுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த குழிவான பகுதியில் தான் நடைபெறும். இந்த கூடுகளை பற்றி இன்னொரு தகவல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தூக்குணாங்குருவியானது வயல்களில் இருக்கக்கூடிய சேறு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரமான மண் எடுத்து என்ன பண்ணுதுன்னா உள்பக்கத்தில் அந்த அறையில் வந்து பூசி வைக்குது பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா களிமண் அல்லது அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த மண்ணு சொல்லலாம். இந்த மாதிரி தூக்குணாங்குருவிகள் வந்து உள்ள சேற்றை வந்து பூசி வைப்பதற்கான காரணங்கள் வந்து கிராமப்பகுதியில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. பெண் குருவி வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக மின்மினி பூச்சிகளை பிடிச்சி வந்து தூக்குணம் ஆண் தூக்குணாங்குருவி வந்து ஒட்ட வைக்கும்
அந்த வெளிச்சம் வந்து அந்த அறை முழுவதும் வந்து பிரகாசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த குருவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு பூச்சியோட அந்த உலர்ந்து போன அந்த இறந்த பாகம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எந்த ஒரு கூட்டிலையும் நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ வந்து அந்த கருத்து வந்து ஏற்புடையதாக இல்லை. இந்த கூட்டோட அந்த இணைப்பை பலப்படுத்துறதுக்காக இருக்குமா, இந்த நார்களை வந்து நல்ல ஒரு பலமாக வச்சுக்கிறதுக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த நார் ரொம்ப சிக்கலானதாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு வந்து அந்த மண்ணை பூசி பலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடானது ஒரு நல்ல ஒரு நேராக தொங்கறதுக்காகவும் ப்ளஸ் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அந்த வெப்பநிலையை வந்து ஒரே சீராக வச்சுக்கிறதுக்காக, உள்ளே வந்து அந்த அறையினுடைய தட்ப வெப்பத்தை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி மண் பூசுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து இந்த தூக்குணாங்குருவியானது அந்த உள்ளே சேற்ற பூசிக்கக்கூடிய இந்த பழக்கத்தை பற்றி இன்னும் நிறையா கருத்துக்களை வந்து ஆராயப்பட வேண்டியிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு தூக்குணாங்குருவி பற்றி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதுமையானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை ஒரு சுவையான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.